வணக்கம். புதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே மெட்ரோ ரயில் சேவை உட்பட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அர்ஜுன் 1A பீரங்கி வாகனத்தை இந்த நிகழ்ச்சியின் போது ராணுவத்திடம் ஒப்படைக்கிறார் பிரதமர். மாநிலம் கொச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான BPCL நிறுவனத்தின் புரோப்ளின் டெரிவேட்டிவ் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை மார்ச் 8 வரை ஒத்திவைப்பு. ஜம்மு காஷ்மீரில் மறுசீரமைப்பு மசோதா நிறைவேறியது. பதவி நீக்க தீர்மானத்திலிருந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி ரன் குவிப்பு. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகை தருகிறார். சென்னை வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே நிறைவடைந்த மெட்ரோ ரயில் முதல்கட்ட விரிவாக்க வழித்தடத்தில் ரயில் சேவையை தொடங்கி வைப்பதுடன் நவீன அர்ஜுன் ரக மார்க் 1A பீரங்கி வண்டியை ராணுவத்திடம் ஒப்படைக்கிறார். இன்று மாலை கொச்சியில் பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிற்பகல் 11 மணி அளவில் சென்னை வருகிறார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 4,486 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் 3,640 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் சென்னை வருகையையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ நகர் வரை 3,770 கோடி ரூபாயில் நிறைவடைந்த 9 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் பாதையில் ரயில் சேவையை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்த ரயில் பாதை வடசென்னையை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையத்துடன் இணைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 293 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் கடற்கரை அத்திப்பட்டு இடையே 22 கிலோமீட்டர் நீள 4வது ரயில் பாதையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். சென்னை துறைமுகத்தில் போக்குவரத்து நெரிசல் இதன் மூலம் குறையும். 800 துறைமுகத்தை சென்னை துறைமுகத்துடன் இணைப்பதுடன் எளிதான ரயில் போக்குவரத்து இயக்கத்திற்கும் இது உதவும். மேலும் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் வழித்தடத்தில் 423 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள ஒரு வழி மின்மயமாக்கத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ள நவீன அர்ஜுன் ரக MK-1A பீரங்கி வண்டியை ராணுவத்திடம் பிரதமர் ஒப்படைக்கிறார். 2,640 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் கல்லணை வாய்க்காலை புதுப்பித்து நவீனப்படுத்தி விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IIT சார்பில் தையூர் என்ற இடத்தில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட உள்ள டிஸ்கவரி வளாகத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருவதை ஒட்டி நேப்பியர் பாலம் முதல் விழா நடைபெறும் நேரு உள்விளையாட்டு அரங்கம் வரை விழா கோலம் பூண்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வருகை தருகிறார். விமான நிலையத்திலிருந்து INS அடையாறு ஹெலிகாப்டர் தளத்தில் இறங்கி நேரு உள்விளையாட்டு அரங்கிற்கு சாலை மார்க்கமாக செல்கிறார். அவர் செல்லும் வழி நெடுங்கிலும் சாலையின் இரு மருகிலும் வாழை தோரணங்களும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது.
சென்னை நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கேரள மாநிலம் கொச்சி செல்கிறார். அங்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் சுமார் 6,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புரோப்ளின் டெரிவேட்டிவ் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். எம் வி ஆதிசங்கரா மற்றும் எம் வி சி வி ராமன் ரோரோ கப்பல்களையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். சென்னையிலிருந்து கேரள மாநிலம் கொச்சி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். புரோப்ளின் டெரிவேட்டிவ் எனும் இந்த திட்டத்தின் மூலம் இந்த வளாகத்தில் அக்ரிலேட், அக்ரிலிக் அமிலம், ஆக்சோ ஆல்கஹால் ஆகியன தயாரிக்கப்பட உள்ளது. இதன் மூலம் இவை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவது குறைவதுடன் ஆண்டுக்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் வரை அந்நிய செலாவணி மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 6,000 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வளாகம் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சுத்திகரிப்பு ஆலைக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பெருமளவு செலவு தவிர்க்கப்படும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொச்சி வெலிங்டன் தீவில் ரோரோ கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். எம் வி ஆதிசங்கரா, எம் வி சி வி ராமன் என்ற பெயர்களில் இந்திய நீர்வழி ஆணையத்தின் சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கப்பல்கள் ஒவ்வொன்றும் 40 அடி கண்டெய்னர்களுடன் 3 லாரிகளை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டவை. மேலும் 30 பயணிகள் மற்றும் பயணிகளின் வாகனங்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் இந்த கப்பல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மூலம் வர்த்தக சேவை மேம்படுவதுடன் போக்குவரத்து செலவு மற்றும் பயண நேரம் குறையும். கொச்சி சாலைகளில் போக்குவரத்து நெரிசலையும் இந்த சேவை வெகுவாக குறைக்கும். தொடர்ந்து சாகரிகா என்ற சர்வதேச கப்பல் முனையத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்த முனையம் வெளிநாட்டு சுற்றுலா கப்பல்கள் வெலிங்டன் தீவுக்கு வந்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. நவீன வசதிகளுடன் 25 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த முனையம் உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் வேலைவாய்ப்புகளையும் இந்த முனையம் ஏற்படுத்தும் என்றும் நாட்டிற்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கொச்சி கப்பல் நிறுவனத்தின் சார்பில் விஞ்ஞான சாகர் எனும் கடல்சார் பொறியியல் பயிற்சி நிறுவனத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இது கடல்சார் கல்வியை வழங்கும் மையமாக திகழும். மேலும் கப்பல் கட்டும் தளத்தில் இயங்கும் ஒரே நிறுவனமாகவும் இருக்கும். கப்பல் கட்டுமானம், பழுது நீக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை நவீன முறையில் வழங்கும் வசதிகளை இந்த நிறுவனம் கொண்டிருக்கும். ஆண்டுக்கு 114 புதிய பட்டதாரிகளை உருவாக்கும் வகையில் இந்த பயிற்சி நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 19 கோடி ரூபாய் செலவில் கொச்சி துறைமுகத்தின் தெற்கு நிலக்கரி தள மறுகட்டுமான பணிகளுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த நிகழ்ச்சியில் கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். பிரதமரின் சென்னை மற்றும் கொச்சி பயணத்தையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் பிரிவிற்கான குடிமைப் பணிகளை யூனியன் பிரதேச பிரிவிற்கான குடிமைப் பணிகளுடன் இணைப்பதற்கான அவசர சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறும் வகையில் ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேறியது. ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து கடந்த 2019 ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதிக்கான குடிமைப்பணி அதிகாரிகளை அகில இந்திய பணிகளில் இணைக்க மத்திய அரசு அவசர சட்டம் நிறைவேற்றியது. இதன்படி மத்திய பணிகளின் கீழ் வரும் அருணாச்சல பிரதேசம், கோவா, மிசோரம், யூனியன் பிரதேச பிரிவுகளுக்கான குடிமைப் பணிகளுடன் ஜம்மு காஷ்மீர் குடிமைப் பணிகளை இணைப்பதற்கு இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. ஏற்கனவே கடந்த 9ஆம் தேதி இந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. மசோதாவை தாக்கல் செய்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு ஜம்மு காஷ்மீரில் பஞ்சாயத்து அமைப்பு உள்ளிட்டவை ஏற்பட்டதாகவும் அனைவருக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை வளர்ச்சிப் பாதையில் இட்டு செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னுரிமை அடிப்படையில் மத்திய அரசு எடுக்கும் என அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்குவது குறித்து மத்திய அரசு உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டார். நாடாளுமன்ற மக்களவையின் முதல்கட்ட கூட்டத்தொடர் நேற்றுடன் நிறைவடைந்தது. மக்களவை வரும் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 29ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கட்டம் நிறைவடைந்துள்ளது.
நேற்று முன்தினம் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மக்களவையும் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது. இரு அவைகளும் மீண்டும் அடுத்த மாதம் 8ஆம் தேதி கூடும். மக்களவையின் முதல் கட்ட கூட்டத்தொடரில் சுமார் 99% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, நடப்பு கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற்றதாகவும் பல முக்கிய நிகழ்வுகள் நள்ளிரவு வரையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார். மிகவும் ஆக்கப்பூர்வமான வகையில் கூட்டத்தொடர் நடைபெற்றதாக தெரிவித்த அவர், எதிர்க்கட்சிகளின் அவைத்தலைவர்களுக்கும் மக்களவை செயலக ஊழியர்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். மொத்தம் 49:17 மக்களவை அலுவல்கள் நடைபெற்றிருப்பதாக ஓம் பிர்லா தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கிறது. வாகன உற்பத்தியாளர்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற விலையில் குறைந்தபட்ச பாதுகாப்பு அம்சங்களுடன் வாகனங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகள் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக காரணங்களை கருத்தில் கொண்டு ஆட்டோமொபைல் தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் வாகனங்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு அம்சங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சாலை விபத்துகளை தடுப்பதன் மூலம் நபர் ஒருவருக்கு 90 லட்சம் ரூபாயை சேமிக்க முடியும் என்று அண்மையில் உலக வங்கி வெளியிட்ட அறிக்கையை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக வங்கி வெளியிட்ட போக்குவரத்து விபத்து, காயம் மற்றும் பாதிப்புகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்டு பேசுகையில் அமைச்சர் இதை கூறினார். எனவே வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் தயாரிப்பு வாகனங்களை உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் உற்பத்தி செய்வதால் விபத்துகள் வெகுவாக குறையும் என்றும் அமைச்சர் கூறினார். மேற்கு வங்க மாநிலம் கூச்பிகாரில் இன்று 11வது ராஷ்டிரிய சன்ஸ்கிருதி மசோதாவை அம்மாநில ஆளுநர் ஜெகதீப் தக்கார் தொடங்கி வைக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தின் கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இந்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலும் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. பாரம்பரிய பழங்குடியினர் நடனம், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறும். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி அஸ்ஸாம் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். தமிழகம், அஸ்ஸாம், மேற்குவங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. அரசியல் கட்சித் தலைவர்கள் இந்த மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்கனவே தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி இன்று அஸ்ஸாம் மாநிலத்தில் சிவசாகர் என்ற இடத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பேரணியில் பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்த ஆண்டு அவர் அஸ்ஸாம் செல்வது இதுவே முதல் முறையாகும். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கான பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அஜித் தோவலின் அலுவலகத்தை வீடியோ படம் எடுத்ததாக அண்மையில் கைது செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தீவிரவாதி ஹியத்துல்லா மாலிக் தெரிவித்ததைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி மாலிக் பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் அலுவலகத்தை பாகிஸ்தான் அமைப்பிடமிருந்து வந்த அறிவுறுத்தலின் பேரில் வீடியோ எடுத்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இந்த வீடியோ பதிவை மாலிக் பாகிஸ்தானுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அஜித் தோவலுக்கான பாதுகாப்பை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கும் வகையில் முக்கிய இடங்களில் வைக்கப்பட்டுள்ள தடுப்புகளை அகற்ற அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார். சுற்றுலா மையங்களான அரவிந்தர் ஆசிரமம், மணக்குள விநாயகர் ஆலயம், அருங்காட்சியகம், பாரதியார் சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை தடுப்புகள் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சிரமங்களை சந்தித்து வந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி சென்று பார்வையிட்டு 3 நாட்களுக்குள் தடுப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநிலங்களவை அஇஅதிமுக உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார்.
தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாநிலங்களவை உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட புதிய கட்டடம் மற்றும் சிடி ஸ்கேன் அறையினை திறந்து வைத்து பேசிய அவர், 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த தாலுகா மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் சென்னையில் நேற்று இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. தென்சென்னை வடக்கு மண்டல பிஜேபி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இம்மருத்துவ முகாமை அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் எம் என் ராஜா துவக்கி வைத்தார். இதில் பங்கேற்ற மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு இலவசமாக பரிசோதனை செய்தனர். மேலும் மேல் சிகிச்சை தேவைப்பட்டவர்களை அரசு மருத்துவமனை மற்றும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு பரிந்துரைத்தனர். கொரோனா தொற்று அச்சம் குறைந்துள்ளதால் நீதிமன்றங்களில் நேரடி விசாரணையை துவக்குவது தொடர்பாக கூட்டு நடவடிக்கை குழு முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் உச்சநீதிமன்றம் அங்கீகரித்துள்ள பிரதிநிதிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினர். அனைத்து நீதிமன்றங்களிலும் நேரடி விசாரணைகள் விரைவில் துவங்கும் என்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் மாண்டியாவில் சிறப்பு பாதுகாப்பு படையினருடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். மோட்டினாலா காவல் எல்லைக்கு உட்பட்ட லால்பூர் என்ற கிராமத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இங்கு நக்சலைட்டுகள் 6 பேர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து உள்ளூர் காவல்துறை உதவியுடன் சிறப்பு பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். துப்பாக்கிச் சண்டையில் உயிரிழந்த இருவரில் ஒருவர் பெண் நக்சலைட் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து ஒரே நாளில் 11,395 பேர் குணமடைந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 1,06,00,000 தாண்டியுள்ளது. உயிரிழப்பு விகிதம் 1.43% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 12,143 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து சிகிச்சையில் இருப்போரின் மொத்த எண்ணிக்கை 1,36,571 அதிகரித்துள்ளது. புதிதாக 11,395 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்திருப்பதால் நலமடைந்தோரின் எண்ணிக்கை 1,06,625 உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் தொற்றிலிருந்து குணமடைந்து வருவோரின் எண்ணிக்கை விகிதம் 97.32% அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 103 பேர் தொற்று காரணமாக பலியானதை தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,55,550 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 500 குறைவாக உள்ளது. நேற்று 477 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 482 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தமிழகத்தில் இதுவரை இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 844,650 அதிகரித்துள்ளது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்கு நேற்று 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 149 பேருக்கு புதிதாக நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 10,90,84,177 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 243,973 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை 8,11,800 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனாவிற்கு பின்னர் முழு அளவிலான பயணிகளை ரயில்களில் அனுமதிப்பது தொடர்பான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று ரயில்வேத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. வரும் ஏப்ரல் மாதம் முதல் அனைத்து ரயில்களும் முழு அளவில் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என பல்வேறு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது குறித்த முடிவு ஏதும் எடுக்கப்படவில்லை என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 65% ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் கூடுதலாக 250 ரயில்கள் இயக்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. படிப்படியாக ரயில்களின் சேவை அதிகரிக்கப்படும் என்று ரயில்வே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.
பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் போராட்டக்காரர்கள் சேதத்திற்கான செலவை ஏற்றுக்கொள்ளும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவர ஹரியானா மாநில அரசு முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஹரியானா முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார், போராட்டங்களின் போது பொது சொத்துக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தினால் அதற்குரிய செலவை சம்பந்தப்பட்டவர்களே வழங்க புதிய சட்டம் வகை செய்யும் என்று தெரிவித்தார். விவசாயிகள் போராட்டத்தின் போது ஏற்பட்ட சேதங்கள் குறித்து உள்துறை அமைச்சரிடம் எடுத்துக் கூறியதாகவும் அவர் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏழாம் கட்டமாக நடைபெறவுள்ள அகழாய்வு பணிகளை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத் துறைகளின் சார்பில் 8,58,84,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் முதலமைச்சர் நேற்று திறந்து வைத்தார். ஏற்கனவே கீழடி கிராமம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2014 முதல் 2017 ஆண்டு வரை நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுப் பணிகளில் 7,818 தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2017 முதல் 2020 ஆண்டு வரை நடைபெற்ற அகழாய்வுப் பணிகளில் 8,000 அதிகமான தொல்லியல் பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கு ஏழாம் கட்ட அகழாய்வுப் பணிகள் நடைபெறவுள்ளன. இது தவிர தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் 1,72,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா விருந்தினர் இல்லம், கன்னியாகுமரியில் 46,00,000 ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்ட சுற்றுலா தங்கும் விடுதி, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தோவாளையில் அருள்மிகு கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 10,660 சதுர அடி பரப்பளவில் 2,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருமண மண்டபம், மேலூரில் அமைந்துள்ள கள்ளழகர் திருக்கோவிலில் செயல்படுத்தப்பட்டுள்ள 3,30,00,000 ரூபாய் மதிப்பிலான குடிநீர் திட்டம் உள்ளிட்ட முடிவுற்ற பணிகளையும் முதலமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. உலகின் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் தற்போது தொடங்கியிருக்கிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையும் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வந்திருப்பதையும் கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம், மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். தொடர்வது உலக செய்திகள். வன்முறையை தூண்டும் வகையிலான குற்றச்சாட்டு தொடர்பான கண்டன தீர்மான வழக்கிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுவிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க செனட் சபையில் இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதில் டிரம்ப் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 57 செனட் உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அதே நேரம் 43 உறுப்பினர்கள் டிரம்ப் மீது நடவடிக்கை தேவையில்லை என வாக்களித்தனர். டிரம்பிற்கு எதிராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த 7 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இவர்கள் ஜனநாயக கட்சியினருடன் இணைந்து டிரம்பிற்கு எதிராக நின்றது அமெரிக்க வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த வழக்கில் டிரம்ப் குற்றவாளி இல்லை என தீர்ப்பு கிடைத்ததால் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டுவரப்படுவது 2வது முறையாகும். கண்டன தீர்மான வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த டொனால்டு டிரம்ப் அமெரிக்க வரலாற்றில் இதுவரை நடைபெற்ற மிகப்பெரிய பழிவாங்குதல் நடவடிக்கை என்று கூறினார். அமெரிக்காவில் எந்தவொரு அதிபருக்கும் இதுபோல நடந்ததில்லை என்று டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். சென்னை
சென்னையில் நேற்று தொடங்கிய இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் கில் ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறிய போதிலும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடி 161 ரன் குவித்தார். புஜாரா 21 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். பின்னர் கேப்டன் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் பெவிலியன் திரும்பினார். ரஹானே 67 ரன் சேர்த்தார். ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. ரிஷப் பந்த் 33 ரன்னுடனும் அக்சர் பட்டேல் 5 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் இன்று காலை ஏற்பட்ட சாலை விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். மதர்பூர் என்ற இடத்தில் பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்வது நாளிதழ்களில் இன்று. மக்கள் தங்களின் குறைகளை அரசிற்கு தெரிவித்து உடனடி தீர்வு காண வசதியாக 1100 என்ற தொலைபேசி சேவை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தினத்தந்தி. திருவள்ளூர் ஆவின் பால் பண்ணையில் 75 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டுள்ள தரக்கட்டுப்பாட்டு ஆய்வகம் அதிநவீன பாலகம் கூட்டுறவு ஆவின் பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு மேலாண்மை இயக்குநருடன் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தினமணி. பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் 64 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலம் நடை மேம்பாலம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தினமலர். சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 600 வகுப்பறைகளில் டிஜிட்டல் முறையில் கல்வி கற்பிக்க திட்டம். தினகரன். அரசு புறம்போக்கு நிலங்களில் நீண்டகாலமாக வசிக்கும் குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னை வருகிறார். வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே மெட்ரோ ரயில் சேவை உட்பட பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அர்ஜுன் 1A பீரங்கி வாகனத்தை இந்த நிகழ்ச்சியின் போது ராணுவத்திடம் ஒப்படைக்கிறார் பிரதமர். கேரள மாநிலம் கொச்சியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி 6000 கோடி ரூபாய் மதிப்பிலான BPCL நிறுவனத்தின் புரோப்ளின் டெரிவேட்டிவ் பெட்ரோ கெமிக்கல் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை மார்ச் 8 வரை ஒத்திவைப்பு. ஜம்மு காஷ்மீரில் மறுசீரமைப்பு மசோதா நிறைவேறியது. அமெரிக்க செனட்டில் கொண்டுவரப்பட்ட கண்டன தீர்மானத்திலிருந்து முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி ரன் குவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.